படம் பக்கா மாஸ் சூப்பர் பாட்டெல்லாம் ஹுக்கும் பாட்டு வேற லெவல் மரண மாசனா என்ன படங்க 72 வயசுல இதுக்கு மேல நடிக்கவே முடியாதுங்க ஸ்டோரி தெரியாம போய் உட்காந்து பாருங்க ரஜினி தாங்க முக்கியம் ஹீரோ நெக்ஸ்ட் பழைய படத்துல ஆக்ஷன் சூப்பரா இருக்கு பாஜா படத்துல ஆக்ஷன் மாதிரி அப்படியே இருக்கு ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க நல்லா இருக்கு அதுல ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கு சூப்பரான சப்ஜெக்ட் நல்லா இருக்கு ஸ்டோரி தெரியாம பாருங்க அதான் நல்லா இருக்கும் சூப்பர் நல்லா இருக்கு படம் பக்கா மாஸ் சூப்பர் கருத்து ஒன்றும் இல்லை ரஜினிக்கு நேர் ரஜினி தான் வேற எந்த சப்ஜெக்ட் இல்லை சூப்பர் ஸ்டார் தான் ஃபர்ஸ்ட் ஃபைட் செம வேற லெவல் நான் படம் வேற லெவல்னா ஆனால் இந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து ரொம்ப மாசாக இருந்ததுண்ணா ஆக்சுவலாக வந்து தலைவரோட பையன்தான் ஆக்சுவலாக வில்லனாக இருக்கிற இதில் ஆனால் வந்து திலீப் படம் வேற லெவல் பாட்டெல்லாம் ஹுக்கும் பாட்டு வேற லெவல் மரண மாசனா எல்லா படமே மரணம் சூப்பராக இருக்கு சார் சூப்பராக இருக்கு நல்லா இருக்குல்ல சூப்பராக மாசாக இருக்குது நல்லா இருக்கு தலைவர் சூப்பராக நடிச்சிருக்காரு பக்காவாக இருக்கு தலைவர் நாலே படம் ஒரே சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினிகாந்த் மட்டும்தாங்க நல்லா இருக்கு படம் ஒரே சூப்பர் ஸ்டார் தான் பாபா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்க்கை படம் சூப்பராக இருக்குங்க நெல்சன் வந்து கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்கு படம் ஆமாம் சூப்பர் ஏன்னா படங்க 72 வயசுல இதுக்கு மேலே நடிக்கவே முடியாதுங்க வந்திருக்க 10 பேர் விஜய் ஃபேன்ஸ் ஆனாலும் படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க தைரியமாக வந்து பாருங்க நானும் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறேன் நான் நியூட்ரல் ஃபேனு சூப்பராக இருக்கு தட்டி கிளப்புது தலைவர் படத்தை பார்க்கணும் பார்த்தே தலைவர் ஸ்க்ரீனில் வந்தாச்சு நான் அதாவது திரும்ப பைரவி படத்தில் தான் ரசிகன் நான் இன்ன வரது எண்டுமே ரசிகரும் 51 வயசாச்சு எனக்கு என்னைக்குமே ரஜினி தான் ரஜினி அடிக்க ஆள் இந்தியாவில் கிடையாது அவர் தான் சூப்பர் ஸ்டார் வேற யாருமே சூப்பர் ஸ்டார் கிடையாது ஒரே சூரிய ஒரே தலைவர் ஒரே தலைவர் பட்டாசுங்க நெல்சன் சூப்பராக படம் எடுத்திருக்காரு பாட்டெல்லாம் தெரிக்கிட்டா இருக்கு தலைவர் படம் சூப்பருங்க படம் சூப்பர் அருமையாக இருக்கு ஸ்டோரி தெரியாமல் போய் உட்காந்து பாருங்க ஹீரோயின் எல்லாம் கிடையாது அவர் மட்டும்தான் எல்லாம் நல்லா இருந்துச்சு ரஜினி தாங்க முக்கியம் ஹீரோ நெக்ஸ்ட் தலைவர் நல்லது சரியா அவர் தான் முக்கியம் அவர் நல்லா பண்ணியிருக்காரு வெரி நைஸ் மூவி பாட்டு சாங்ஸா ஓகே நல்லா இருக்கு காமெடி இருக்கு அதாவது அவங்க என்ன சொல்றது ஃபேஸை வச்சு அவங்க மிமிக் பண்றாங்கல்ல அதெல்லாம் நல்லா இருக்கு சிரிப்பு வருதுயா ஃபேமிலியோட பார்க்கலாம் படம் நல்லா இருக்கு ஜி காமெடி எல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது ஜி ஃபைட் வந்து வேறு லெவல் இன்னொரு பாஷா படையப்பா அந்த ரேஞ்சுக்கு இருக்குது ஜி படம் அதுக்கு மேலே தான் சொல்லணும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரஜினி இந்த வயசில் இப்படி எடுக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வந்து படத்தை டைரெக்டாக பார்த்தா தான் தெரியும் நிறைய ட்விஸ்ட் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்ல ஸ்பீடு அதுக்கு தகுந்தார் காமெடி அதுக்கு தகுந்த மெலடி பிஜிஎம் எல்லாம் பின்னி எடுத்திருக்காப்புல சமன சம மாஸ் படத்தை பார்த்துட்டு ரஜினி ரசிகர் மட்டும் இல்லை எல்லா ரசிகரும் பார்க்குற மாதிரி எடுத்திருக்குது வேறு லெவலில் இருக்குது படம் கருத்து ஜி தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவாங்க அதுதான் ஜி கருத்து அது பிள்ளையாக இருந்தாலும் சரி அப்பனாக இருந்தாலும் சரி மோளாக இருந்தாலும் சரி அதுதான் கருத்து ட்விஸ்ட் அதுதான் தெரிக்குது சூப்பராக இருக்குது எல்லாருமே வந்து பார்க்கலாம் கதை உண்மையிலே சூப்பராகவே இருக்குதுங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட்லாம் நிறையாவே இருக்குது நல்லாயிருக்கு தலைவர் செஞ்சிட்டார் புது விதமான பிளாட்ஃபார்மே நீங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பல பாருங்கள் நல்லாயிருக்கு உண்மையிலே நல்லாயிருக்கு எல்லாம் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது தலைவர் படத்தில் தலைவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் எப்பவுமே எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் எல்லாருமே இம்பார்ட்டண்ட்டான ரோல் தான் நல்லாயிருக்கு ஆ இதோ ஃபேமிலியோட தான் வந்திருக்கு அதோ பாருங்க எல்லாம் ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம் படம் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸ் சீன்லாம் நிறைய ட்விஸ்ட்டாக எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ ஃபேமிலியோட எல்லாருமே வந்து தாராளமாக பார்க்கலாம் பையன் என்ஜாய் பண்ணியிருக்கா ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க நீங்கள் சல்யூட் பண்ணுங்க மோ ரஜினி பண்ணி விசில் எப்படி எடுப்பீங்க விசில் அடிங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நல்லா இருந்தது தாராளமாக பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் தலைவர் ஒவ்வொரு சீனும் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பராக இருந்தது ஆ நிறைய இருக்குது ஒவ்வொரு ஃபைட்டும் அவ்வளோ இதாக இருக்குது ஒவ்வொரு சீனும் ஒவ்வொருத்தரையுமோ ஒவ்வொரு இவங்களும் வரும்போதும் அவ்வளோ சூப்பராக இருந்தது
டோட்டல் டாப்ல ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரலாம் ரொம்ப பிடிச்சது. செம சூப்பராக இருக்குது. என்னோடய பாஸ்போர்ட் நான் அப்ளை பண்ணியிருக்கா, நான் வந்திருந்தது ஆல்ரெடி பண்ணிடுது. எப்பயுமே ஃபஸ்ட்டு ஷோ தான் நான் பார்ப்பேன், அதுக்காக அவர் இழக்கக்கூடாதுங்க. பார்த்துட்டு இப்போ மறுபடியும் இன்னொரு ஷோ மதியம் ரெண்டே கால் ஷோவுக்கு வந்திருக்கிறேன். எல்லா போர்ஷனுமே போர்ஷன்லாம் கிடையாது, தலைவர் எப்பவுமே செஞ்சால் மாசு தான், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு வந்து வருஷ வருஷம் நடிச்சு கொடுத்தாலும் சந்தோஷம். அந்த முகத்தை பார்த்தா இப்போ எங்கள் நேரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், நடிச்ச மாதிரி ஃபீலிங்கில் இப்போ நேரில் பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். படம் நல்லா இருக்கும், பழைய ரஜினி சார் பார்த்த மாதிரி இருக்கும். பழைய ரஜினி சார் இப்படி இந்த பிள்ளைகள் நடித்தாலும் சூப்பராக இருக்கும் படம். பரவாயில்ல, நல்லாயிருக்கும். பழைய ஸ்டைலு, பழைய ஃபைட்டு, பழைய நடிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். பழைய படத்தில் பழைய படத்தில் ஆக்ஷன் சூப்பராக இருக்கும். பாஜா படத்தில் ஆக்ஷன் மாதிரி அப்படியே இருக்கும். ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்காரு, நல்லா இருக்கும். யஜமான் யஜமான் படத்துலேருந்து பார்க்குறேங்க, பக்கா வருங்க. நான் ரஜினி பேனுங்க, பக்கா சூப்பராக இருக்கும். எங்கள் தலைவர் அருமையாக படம் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த வயசில் இந்த கெட்டப்படி இப்படி பண்ணியிருக்காருன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த படம் ஃபேமிலியோட எப்போ வேணாலும் பார்க்கலாம், அவ்வளோ நல்லா அழகாக எடுத்துருக்கிறாரு. ஆனால் இன்னும் ஒருக்கா கூட பார்க்கலாம், நான் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன். ஆனால் எங்கள் தலைவர் வந்து எவ்வளோ பண்ணுவேன் நாங்களே நினைக்கல. ஆனால் இருந்தாலும் நல்லா போன படத்தை விட இந்த படத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். எங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சிது. திருப்பா வந்து நாங்கள் ஃபேமிலியோட வந்து இப்போ அடுத்த ஷோ கூட வந்து பார்க்க போகிறோம். பழைய ரஜினி நிறையா பேர் சொல்கிறாங்க, என்ன மாதிரி நடிச்சிருக்காரு, என்ன மாதிரி? பழைய ரஜினிங்கிறது அந்த கெட்டப்பில் அவருடைய கதைகள் வசனங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து பழைய ரஜினி. இது வந்து ரஜினி பழைய ரஜினி தான். ஆனால் என்ன இதுக்கு தகுந்த மாதிரி நல்லா அழகாக சொல்லி கொடுத்தோமோ அழகாக பண்ணியிருக்கேன். இது மாதிரி படம் நாங்களோட காலை பார்க்கும்போதே என்னடா தலைவர் ஒரு மாதிரியாக இருக்குமோ என்னமோ நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்களோட கனவு நல்ல அழகாக சந்தோஷப்படுத்திட்டார். நல்லா படம் அழகாக பண்ணியிருக்கேன், எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கள் தலைவர் வந்து இந்த வயசில் அழகாக ஜம்ப் பண்ணி அது எங்களுக்கு வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம், அவ்வளோ ஒரு நல்ல சந்தோஷம். இல்லை அவருடைய நடிப்பு